நாக்கிலே ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த லா ஆஃப் த யூனிவர்ஸ். அதாவது யூனிவர்ஸ்ல நிறைய லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்னோட ஃபேவரட் லா. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எதை நினைக்கிறியோ, நீ எதை ஆசைப்படுறியோ, அதை தான் உன் வாழ்க்கையில நீ ஈர்க்கிற அப்படின்னு சொல்லுது. ஸோ பேசிக்கலி நீங்கள் நல்லதை நினைங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். நீ தப்பாக நினச்சினா உனக்கு தப்பாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லா. பட் எனக்கே இது ஃபேவரட் அப்படின்னா, ஆக்சுவலாக ஐ எம் சம்மன் ஹூ பிலீவ்ஸ் இன் சயின்ஸ். சயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் இன் மை பாடி. ஸோ என்னோட மைண்டில் நான் கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்ஸ் வைக்கும் போது என்னை சுற்றிலுமே பாசிட்டிவான விஷயத்த நான் ஈர்ப்பேன். பட் என்னோட மைண்டில் கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் இருக்கும் போது நான் ரொம்ப நெகட்டிவாக தான் ஈர்ப்பேன். நானும் மனுஷி, நிறைய டைம் எனக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அப்போல்லாம் நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி தான் திஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் வெரி ட்ரூ. உங்களோட பார்வையை மாற்ற பாருங்கள். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்றத மாற்றுனீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எப்பவுமே தப்பா தான் நடக்கும்னு தயவு செஞ்சு நடக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. இந்த வீடியோவை நீங்க இப்ப பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். ஸோ நீங்க திரும்பி இதே லா ஆஃப் அட்ராக்ஷன்னால எங்கேயோ யாராவது எனக்கு நல்லது சொல்லிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்ததுனால தான் இன்னைக்கு நீங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.